சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி சுவாமியினுடைய நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மிதுன ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை காண்போமாக. மிதுன ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சிறப்பான மாதமாக இருக்கும். நன்மையை தரக்கூடிய, நன்மையை செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். எந்த விஷயத்தை தொட்டாலும் உங்களால வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி வெளியில கொண்டு வந்து அவுட்புட் வந்து நல்ல முறையில் சக்சஸ் பண்ணி செஞ்சிருக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் மிதுன ராசி அன்பர்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடிய பிப்ரவரி மாதம் எப்படி அமைகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், ஒன்றுக்கும் நாளுக்கும் உடைய புதன் பகவான் எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னாக்கா, எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ தொழில்துறை வர்த்தகத்தை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறை நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும். அதே சமயம் வரவு செலவு விஷயத்திலே கொஞ்சம் தொய்வு ஏற்படும். வரவு செலவு விஷயத்துல நீங்க கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு வந்து வந்து சேர வேண்டிய பணம் வருவதிலே கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த பணம் திரும்புமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, கொடுத்த பணம் திரும்புவதற்கு கொஞ்சம் பார்ட் பேமெண்டா வரும். அதை நீங்க ஒரு முறைக்கு நாலு முறை போய் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். தொழில் எப்படி இருக்கும் சாமி, தொழில்துறை எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில்துறை நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும். தொழில உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும், தொழிலை பொறுத்தவரையில உங்களுடைய முயற்சிகள் அதிகம் இருக்கும். அதோடு மட்டுமல்ல, நீண்ட நாட்களாக நீங்க ஏதேனும் ஒரு கம்பெனிக்காக ஒரு ஆர்டருக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களை மீண்டும் சந்திக்க வேண்டிய அவசியம் அல்லது மீண்டும் அவங்களை சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தை செய்ய வேண்டிய வாய்ப்பு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிநாதன் எட்டுல இருக்கிற சமயம் மறைமுகமான விஷயத்தை ஏதேனும் செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆமா, உங்களுக்கு தொழில்துறையை பொறுத்தவரையில உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும். தொழில் வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே பார்ட்னர்ஷிப்பா இருந்தீங்கனாக்கா, நிச்சயமாக அந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும். உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, தொழில்துறையில் இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை போன்ற அந்த கடன் பிரச்சனைகள் சுமைகள் குறையுமா அப்படின்னு கேட்டாக்கா, அதை நீங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. குறிப்பா எந்த தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், மளிகை சம்பந்தப்பட்ட விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். அப்போ இவர்களெல்லாம் இந்த ரிஷப மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. ஆனாலும் வியாபாரம் எப்படி இருக்கும், டெய்லி பிசினஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக நல்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, வியாபாரம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகளில் இருந்து வரக்கூடிய தொய்வு இது நீங்கும், வேலை வாய்ப்பு உருவாகும். நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். குறிப்பா ஏதேனும் ஏற்கனவே ஒரு கம்பெனியில வேலை செஞ்சிருந்து அந்த வேலை பறிபோச்சு சாமி, நாங்க ரொம்ப ஒரு ஆறு மாசமா வேலை இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மாதிரி காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய, வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, மிதுன ராசி அன்பர்களே, அந்த வேலை யார் மூலமா கிடைக்கும், யார் சொன்னா கிடைக்கும் அப்படின்னும் ஒரு குறிப்பு இருக்கு. அது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக, நீங்க உங்க ஃப்ரெண்டு ஏதேனும் ஒரு கம்பெனில வேலை செய்வான், அவர் மூலியமா உங்களுக்கு வந்து சொல்லி, எங்க என் ஃப்ரெண்டு வந்து சும்மா இருக்கான் சார் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அதை வந்து சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய செய்தி, அப்ப நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும், நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும்.
அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டா, அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கிறது. ஆனா அதுக்காக பணங்காசு கொடுக்கறதா இருந்தா மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு செயல்பட வேண்டும். அரசாங்க வேலைக்காக பணங்காசு கொடுப்பதாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். மற்ற விஷயத்தை பொறுத்தவரை ரிஷப மிதுனராசி என்பவர்களே, இந்த பிப்ரவரி மாதம் வேலை வாய்ப்புக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. அதே போல வெளிநாட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் கூட எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் நிறைய உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், மறைமுகமான விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எதையும் நமக்கு யாராவது செஞ்சிட்டாங்களா, யாராவது ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு மன பயம் இருக்கும். இந்த இந்த மாதிரியான ஒரு இடர்பாடு காலம் ஏன் நமக்கு வந்தது அப்படின்னு யோசிக்க, ரொம்ப அதிகமா யோசிச்சு எதையும் நமக்கு செஞ்சிட்டாங்களா, எட்டாம் பாவம் வேலை செய்யும். அப்ப அது சம்பந்தமான சந்தேகங்களோ அது சம்பந்தமான கஷ்டங்களோ உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அதை ஒரு முறை உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் சரிபார்த்துக் கொள்வது, உங்களை அந்த அந்த சார்ட்டை பார்த்து அதுக்கு தேவையான பரிகார பூஜைகளை செய்து கொள்வது மிதுனராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள், ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், தரகு தொழில் செய்ய கமிஷன் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் கட்டுமான தொழில பில்டர்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மிதுன ராசி அன்பர்களே, நீங்க மிதுன ராசியாக இருந்தாலும் சரிதான், மிதுன லக்னமாக இருந்தாலும் சரிதான், பூமி தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்த ப்ளூ மெட்டல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அவங்களுக்கு நிறைய அந்த இடம் சம்பந்தமான பூமி பிரச்சனை தான் நிறைய வரும். அந்த பூமி பிரச்சனை வம்பு வழக்கு கேஸ்லாம் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் நல்ல தீர்வு வருவதற்கு இந்த மாதம் ஒரு கேஸ் முடியுது சாமி, எனக்கு எங்களுக்கு சாதகமா வருமா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப அந்த பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கை கொடுக்கும். குறிப்பாக வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோர்ட்டு கேஸ் இருக்குது சாமி, வம்பு வழக்கு இருக்கு சாமி, இந்த மாசம் அது ஹியரிங் வருது, இந்த மாசம் எனக்கு அது வந்து சரிபட்டு வருமா, எங்களுக்கு அது ஃபேவரபிளா வருமா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி நண்பர்களே, வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். ராஜநாதன் ஆறுக்கும் எட்டுக்கும் சம்பந்தப்படுகிறார், அப்ப ஆறு எட்டு வெற்றியை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். இதே போலதான் ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் தொழில கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கொடுத்த பணம் திரும்ப வாங்குவதற்கான சூழ்நிலை திரும்ப வருகிறது. ரொம்ப ஒரு பணத்தை கொடுத்து மாட்டிருக்க சமயம் அந்த பணம் திரும்ப வருமானா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, மருத்துவர்கள், மருத்துவர்களை பொறுத்தவரையிலே, மருத்துவ இங்க தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாலும் செவ்வாயிராக தொடர்பு ஏற்படுது, ரெண்டு பன்னெண்டா செவ்வாயிராக அமர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சனி, பொதுவா அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு மிதுன ராசி என்பவர்கள், இந்த அஷ்டம சனி எப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தும்னா, மருத்துவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவர்களுக்கு தங்களுடைய தொழில இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் தேவையில்லாத சந்தித்திராத, இதுவரை நல்லா தான் போயிட்டு இருந்த சாமி, நல்லா கரெக்டா தான் இருந்தது, ஆனா இது என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு தொய்வு, திடீர்னு இந்த பிரச்சனை எப்படி வந்து நான் எதிர்பார்க்கவே எதிர்பாராத விஷயங்கள் நடைபெறும். ஆகையினால மருத்துவர்கள் எதிர்பாராத விஷயங்கள் நடைபெறுமே, ஆனால் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு இது எதனை உடனடியாக அதுக்கு தீர்வு காணுவது, அதுக்கு தேவையான பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்களை செய்து கொள்வது மருத்துவர்களுக்கு சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, சினிமா துறையை சார்ந்தவர்கள், இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இது பிரார்த்தனைக்கான காலம், காத்திருக்க வேண்டிய காலம் என்பதை விட பிரார்த்தனைக்கான காலம். நல்ல வழிபாடுகள் செய்வது, ஆலய வழிபாடுகள் செய்வது, சாமி கும்பிடுறது, உங்க குலதெய்வ வழிபாடு செய்வது, நீங்க அதுக்கான முயற்சி எடுப்பது, சாமி கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கு, நீங்க தான் எனக்கு இந்த வேலையை வாங்கி தரணும், நீங்க தான் எனக்கு அந்த சான்ஸ் வாங்கி தரணும், நீங்க தான் எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும், நீங்க தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு, உங்க ஜாதக பிரகாரம் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து மாற்ற, உங்களுடைய என்ன மாற்றத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஒரு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்க வேண்டிய வழிபாட்டுக்கான மாதமாக, சினிமா துறையை பொறுத்தவரையில் வழிபாட்டுக்கான மாதமாக இது அமைகிறது, அலசி ஆராய வேண்டிய மாதமாக இது அமைகிறது. இதே போலதாங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள்,
இந்த அரசியல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படுகிறது. 2-12 அமர்ந்திருக்கிறார்கள். ஏற்கனவே மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக இந்த அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக கவனம் தேவை. அதாவது பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பணங்காசு குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு புதிய வாய்ப்பு வருது. ஏதேனும் ஒரு சீட்டு கிடைக்குமா சாமி, இல்ல பணம் கட்டலாமா சாமி, பணம் வந்து செலவு பண்ணலாமா சாமி அப்படின்னு கொஞ்சம் கேட்டு உங்களுக்கு தெரிந்த ஜோசியர்கிட்ட போயிட்டு நீங்க உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிட்டு இது முதலீடு செய்யக்கூடிய மாதமா செலவு செய்யக்கூடிய மாதமா செய்யலாமா அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட நீங்க கேட்டு அறிந்து அதன் பிறகு செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா மாணவ செல்வங்கள், மாணவர்களை பொறுத்தவரையில கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக விளங்குகிறது. மற்ற எந்த விஷயத்துக்கும் ஒத்து வரல அப்படின்னு சொன்னாலும் கல்வியை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும். கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக, மாணவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக படிச்சது ஞாபகம் இருக்கிறது, பரீட்சை வருது, படிச்ச கேள்விகள் வருது. இது போல அனுகூலமான மாதமாக இந்த மாதம் கல்விக்கு அமைகிறது. இதே போலதாங்க குடும்பம், குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் 7 இருந்து வந்த சனி பகவான் 8 இடத்துக்கு சென்று விட்டார். அஷ்டம சனி எனதா இருந்தாலுமே கூட குரு பகவான் இருக்கும் வரையில் மிதுனராசி அன்பர்களுக்கு கவலை இல்லை. நான் ஒரு விஷயத்த ஆரம்பத்துல பதிவிட சொல்லியிருந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே அஷ்டம சனி இருந்தாலும் அது அலைச்சலை கொடுத்தாலும் நிறைய முயற்சி எடுக்கிற சாமி, ஆனா அதுல வெற்றி பெற முடியவில்லை என்ற தொய்வுகள் இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையிலே குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சில மனக்கசப்புகள், மன சங்கடங்கள் விலகும். குடும்ப ஒற்றுமை, உறவு முறைகளிலே ஒற்றுமை மேம்படும். இதே போலதாங்க கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையிலே மிதுனராசி நண்பர்கள் அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பு இருக்கு சாமினா, மீண்டும் அவர்கள் அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் மிதுனராசி நண்பர்களே. அடுத்ததாக குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே 5 அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான், 5-12 உடைய சுக்கர பகவான் எங்க இருக்கிறான் கேட்டீங்களா, ராசிக்கு 9 இடத்துல அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 7-8 அவர் சஞ்சரிக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. குழந்தை பாக்கியத்துக்கு அதிக வாய்ப்புகள் அமைகிறது. ஆக எப்படி பார்த்தாலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், குறிப்பாக மிதுன ராசி என்பவர்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். மருத்துவ செலவுகள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். அப்ப ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சோ எப்படி பார்த்தாலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் மிதமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.